ஹலோ வாஸ் வணக்கம், இது தமிழ்நாடு சேனல், நான் உங்கள் தமிழ். ஓகே வாஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய காணொலி, அதாவது நாம் ஒரு வாசித்தல் பிடித்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ரொம்ப இந்த விஷயம் நாங்கள் படிக்கும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இத்தனை நாள் நம்ம இதுக்கான விளக்கம் தெரியாமே போயிடுச்சே அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் இந்த விளக்கத்தை நான் உங்களோட நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருமணம் என்ற சொல்லின் விளக்கம் அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். திருமணம் அப்படின்னா என்ன, அந்த சொல்லோட விளக்கம் என்ன, அந்த திருமணம் எப்படி நடத்துகிறாங்க, அந்த காலத்தில் எப்படி நடத்துகிறாங்க, அதை பற்றி தான் நம்ம டெய்லியும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த திருமணம் நம் முன்னோர்கள் எத்தனை விவரமாக வந்து அன்றைக்கி செஞ்சுருக்காங்க, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது திருமணம் என்ற சொல்லோட உட்பொருள் வந்து மனம். அந்த மனம் மலரெண்டு தோன்றுவது, அதாவது திரு என்பது இங்கு அடைமொழி. மனத்தை நுகர்வோன் மணமகன், மலராக மணமகள் குறிப்பிடுவது தான் மரபுங்க. அது மட்டும் அடுத்தது அதில் முக்கியமானது இந்த திருமணத்துக்கு தேவையான முக்கியமான ஒன்று தாலி. இந்த தாலி எப்படி மருவி வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தாளம் பனை என்ற பனை ஓலையினால் செய்த ஒன்றையே பண்டைய காலத்தில் மணமகன் மணமகள் கழுத்தில் கட்டி வந்தபடியால் இதற்கு தாலி என்ற ஒரு பெயர் அப்பிறந்தது. தாளமாகிய பனை ஓலையினால் செய்தது என்பது இதன் பொருள். பனை ஓலை தாலி அடிக்கடி பழுதுபட்டால் நிரந்தரமாக இருக்க உலோகத்தால் ஆன தாலி செஞ்சு போடுறோம் நம்ம. இப்போ பின்னால் தான் அது வந்து பொன்னால் செஞ்சு போட்டுருக்குறோம், அதாவது தங்கத்தால் இன்றைக்கி அழைஞ்சிட்டு இருக்கிறோம் தாலியை. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அருகு மனை எடுத்தல் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குங்க திருமணத்தப்போ. அருகு மனை எடுத்தல் அப்படின்னா தாலி கட்டினதுக்கப்புறம் வயதும் ஒழுக்கும் முடிந்த பெரியோர்கள் மணமக்களுக்கு நல்வாழ்த்து கூறுவார்கள். அப்படி கூறும்போது ஒரு காலத்தில் அருகம்பிள்ளை மணமக்கள் மீது தூவி ஆள்போல் தலைத்து அருகும்போல் வேறுன்றி மூங்கில் போல் சுற்றம் சூழ வாழ்வீர் என்று வாழ்த்துவாங்க. அருகெடுப்பார் அயனும் அறியும் என்பது திருவாசகம். இது மாதிரி இதனோட உட்பொருள் பார்த்தோம்னா அருகம்புல் பழகின்ற இடம் எங்கும் வேறுன்றி நிலை பெறும், மலையின்றி மேல்பாகம் வறண்டாலும் மழை பெய்தால் மீண்டும் தலைத்து வளரும். இத்தகைய அருகு போன்ற வாழ்வின் இடையில் வருகின்ற வறுமை போன்ற சுன்பச் சூழலில் அழிந்து போகாமல் ஆண்டவன் அருள் நீரால் எத்தகைய துன்பம் சூழலையும் தாங்கி புத்துணர்வுடன் தளித்து மீண்டும் செழிப்புடன் வாழ்வாயாக என்பதுதான் இதன் உட்கருத்து, முக்கியமான கருத்துகாங்க. அது மட்டும் இல்லாமல் பிற்காலத்தில் அருகு தூவி வாழ்வதற்கு பதில் மஞ்சள் கலந்த பச்சரிசை தூவும் வழக்கம் வடநாட்டு மக்களில் தொடர்பால் நமக்கு வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அருகத்தையோடும் சிரமம் இல்லாமல் மஞ்சள் அரிசியை தூவுதல் சுலபமானதால் மக்கள் எளிதாக இதை பின்பற்றுகின்றனர். அதனால தான் இன்றைக்கி தாலி கட்டும்போது மஞ்சள் கலந்த அரிசியை நம்ம தூக்குறோம். அதனால் மணமக்கள் மீது தூவி வாழ்த்துவதே சிறப்பாகும். அடுத்ததுங்க, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம நடக்க வேண்டிய ஒரு சாங்கிய சம்பிரதாயம், அதாவது திருமணம் நிச்சயிக்கப்பட்டாவே நடக்க வேண்டிய ஒரு சாங்கிய சம்பிரதாயம் அதுதான், அதாவது முகூர்த்தக்கால் நடுதல். அதை ஏன் அப்படி சொல்கிறாங்க, அதை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக இந்த முகூர்த்தக்கால் வந்து திருமணத்தோட பந்தலில் வந்து வடகிழக்கு முறையில் தான் நடணுங்க, அப்படி தான் நடுவாங்க. அப்படி நடும்போது தான் நடக்க வேண்டிய விஷயங்கள் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது வடகிழக்கு மூலையாது வந்து ஈசனோட திசை அப்படின்னு வந்து பெரியவங்க எப்பவுமே சொல்லுவாங்க. ஈசன் வந்து சிவவம்சமுடைய தேவனுக்குரிய திசை, அதாவது நடைபெற போகும் திருமணம் இறையர்களோடு கூடி மணமக்கள் இன்புற்று வாழ வேண்டும் என்பதை குறிப்பதையே வந்து இந்த முகூர்த்தக்கால் நடுதல் அப்படிங்கிறதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அரசாணிக்கால் நடுதல், அது எதுக்குன்னு பார்ப்போம். மணவரைக்கு முன்னால் அரசாணைக்கால் நடுதல், அதாவது அரச மரத்தின் கிளையும் பேய்க்கரும்பையும் சேர்த்து நடுதல் அரசாணிக்கால். அதாவது இந்திரன் கற்பமாக கொள்ளப்படுகிறான், மரங்களில் சிறந்தது அரசு, அதனால தான் அந்த அதற்கு அரசு என்று பெயர் வைத்தனர். போகியாகிய இந்திரனை எதிர் எல்லச் செய்து வழிபாடு செய்யப்படுகிறது. மணமக்கள் போகியாகிய இந்திரனைப் போல வாழ வேண்டும் மற்றும் அரச மரத்தின் பழங்கள் தித்திப்புடையன, பேய்க்கரும்பு கசப்புடையது. நம் வாழ்வில் இன்பமும் துன்பமும் விருப்பமான செயல்களும் வெறுப்பான செயல்களும் கலந்தே வருவன. அதனால் இந்த இரண்டையுமே குறிப்பிடத்துக்கு தான் சமகாலத்தை சமமாக கொண்டு வாழ்க்கையில் சிறப்பாக வாழணும், சோர்ந்து போய்விடாமல் கடமைகளை பற்றி பற்றின்றி செய்து காலத்தை வென்று நிமிர்ந்து வாழ்வீர்களாக என்ற அர்த்தத்தை குறிக்கிறது தான் அந்த அரசாணைக்கால் நடத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மணமக்கள் ஏன் கிழக்கு நோக்கி உட்காரணும், அதனால் மணமக்கள் எப்பவுமே கிழக்கு நோக்கி உட்கார்ந்து தான் தாலி வந்து கட்டுவாங்க. அந்ததுக்கான என்ன சொல்கிறாங்க அந்த காலத்தில் அப்படின்னா கிழக்கும் வடக்கும் உத்தம திசைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உலக வாழ்விற்கு இரு மகன்கள் போன்றும் ஞாயிறும் மதியும் தோன்றி உயர்ந்து பல உயிர்களுக்கு நலம் பயப்பன போன்று உங்கள் வாழ்வு உயர்ந்து சிறந்து நின்று பல்லோருக்கும் பயன்பட நீங்கள் வாழ வேண்டும் என்பதை குறிப்பதாகும் கிழக்கு. அதாவது இந்திரன் திசை, இந்திரன் போகி, அவனை போன்று மணமக்கள்
அவனை போன்று மணமக்கள் போகத்தை நுகர்தல் வேண்டும் என்பதாகும். அது மட்டும் இல்லைங்க, திருமண வேள்வி, அதாவது கடைசியாக திருமண வேள்வி நடக்குது. அந்த திருமண வேள்வி எதுக்காக அப்படின்னு சொல்லும்போது, அந்த திருமண வேலையில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, அதாவது அந்த தீ மூட்டுவாங்கள்ல அக்னி, அக்னி இது பண்ணுறாங்க, அதுதான் அந்த இது. அந்த வேள்வியில் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அத்தி, ஆள், அரசு, மா, பல அந்த மரங்களோட உலர்ந்த சொல்லிகளை, அந்த சொல்லிகளை கொண்டு தான் தீ வளர்த்து பொங்கலால் பண்ணனாகிய, அதாவது பொங்கலால் பண்ணனாகிய அந்த சொல்லிகளாக வச்சுங்களேன், அந்த சொல்லிகள் எல்லாமே வந்து மரங்கள் தம் நாள் வாழும் போது பல்லோருக்கு பயன்பட்ட, தாம் எரிந்து மறையும் போது கூட தெய்வச் சுடரை எழுப்பி மக்கள் வாழ திருமணத்தை கூட்டி வைப்பது போல மணமக்களின் வாழ்க்கை தங்கள் சுயநலத்திற்கு மட்டுமின்றி பல்லோருக்கும் பயன்பட்டு சூழல் ஓம்புவதற்கு பயன்படும் குச்சிகள் போல இறுதியில் இறையர்களுடன் ஒன்றி நிறைவு செய்ததாக அந்த கருத்து கூறுதுங்க. ஓகே, வாசி இதுவரை நிறையா நீங்க பார்த்துருப்பீங்க. என்னடா போர் அடிக்காமல் அஞ்சு நிமிஷமாக பேசிட்டு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் நான் அந்த வீடியோவுக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக கொடுக்குறேன், அதை நீங்கள் படித்து கூட தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மேலும் இந்த வீடியோ கண்டிப்பாகலாம். அடுத்தது பாலிகை இடுதல். பாலிகை இடுதல் அப்படின்னா வச்சுக்கோங்க, இந்த நவதானியங்கள் இது பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான். நவதானியங்களை கொஞ்சம் வச்சு பாலிகிட்டு வளர்த்து மணவரையின் முன்பு வைப்பு, அதாவது மணவரையின் முன்பு வைப்பது பாலிகை இடுதல் எனப்படும். அதாவது பாலிகை எட்டு மங்கள பொருளால் ஒன்று, அதில் வந்து நவதானியங்களும் நன்கு வளர்ந்து நாட்டுக்கு நலம் பயப்பது போல உங்கள் வாழ்வு சிறந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் நலம் பயப்பதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த கருத்து தெரிவிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆறு குணங்கள்ங்க, உண்மை உரைத்தல், தர்மம் செய்தல், சோம்பேறி தவுத்தல், பொறாமை விடுதல், பொறுமை கொளல், தைரிய பெணல். அது மட்டும் இல்லாமல் பதினாறு பேர்கள், அதாவது பதினாறு பெற்று பெருவாழ்வுன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம எல்லாருமே தப்பாக நினச்சிருப்போம். பதினாறு பெற்று பெருவாழ்வுன்னா குழந்தைகள் செல்வம் நினச்சிருப்போம். அது இல்லை, அது இல்லாமல் வாழ்வில் ஒரு மனிதன் வாழ்வில் பதினாறு செல்வங்களை பெற்றிருந்தால் சிறப்பாக அமையும் சொல்லுவாங்க. அந்த பதினாறு குயர்கள் அப்படின்னா வச்சுங்க, ஃபஸ்ட்டு ஒன்று நன்மக்கள், ரெண்டு செல்வம், மூணு அழகு, நான்கு நோயின்மை, ஐந்து நிலைமை, ஆறு கல்வி, ஏழு வாழ்நாள், எட்டு நல்வினை, ஒன்பது பெருமை, பத்து துணிவு, பதினொன்று வலிமை, பன்னெண்டு வெற்றி, பதிமூணு நல்லுணர்வு, பதினான்காவது புகழ், பதினஞ்சு நுகர்ச்சி, பதினாறு நல்ல நண்பன். இது ஐயா பதினாறு நம்ம பெற்றிருந்தோம்னா நமது வாழ்வானது சிறப்பாகவே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத மஞ்சள் மருதாணியின் சிறப்பு என்ன, அது என்னன்னு பார்க்கணும். மஞ்சளும் மருதாணியும் எதுக்கு இது பண்ணுறாங்க, அதாவது குளிக்கும் போது, ஃபஸ்ட்டுங்க குளிக்கும் போது தாலிச்சாரட்டில் மஞ்சள் பூசுனால கழுத்து மற்றும் மார்பு பகுதியில் மஞ்சள் பட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குங்க. அதாவது ரெண்டாவது மருதாணி மூளையின் செயல்திறனை மேம்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி மருதாணி இட்டுக்கொள்ளலாம். அதுவாக மூளையின் செயல்திறனை சிறப்பாக செயல்படுத்தும் மஞ்சளுடன் மருதாணியும் கலந்து உள்ளங்கையில் பூசுவதால் கருச்சிதவு ஏற்படாதுங்கிற ஒரு நல்லதுக்காகவே மெயினாக இதை பயன்படுத்துகிறாங்க. கை காலில் மஞ்சள் பூசுதால் பெண்களுக்கு மலட்டத்தன்மை வராதுங்க. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் மஞ்சள்ன்றது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்ட ஒரு பொருள். அந்த பொருளை அந்த காலத்தை எதுக்காகத்தான் பயன்படுத்திக்கிறாங்க, இன்னமும் அதை நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். அடுத்த ஒரு சடங்குன்னு பார்த்தோன்னா அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மேக்ஸிமம் வந்து கல்யாணம் ஆனவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். திருமணம் ஆகாதவர்களுக்கு சில பேர்கள் தெரிஞ்சிருப்பார்கள், தெரியாதவர்களுக்கு இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது இது மிக இருக்க பழக்கத்திலேயே நம்ம தொன்மையான பழக்கம்னு சொல்கிறாங்க. கல்லானது எவ்வளவு பாரத்தையும் தாங்கும், ஆனால் தன் சக்திக்கு மீறினால் பிளந்து போகுமே தவிர வளைந்து கொடுக்காது. இத்தகைய கல்லை போல் உன் வாழ்க்கையில் உன் கற்பிற்கு சோதனை வருமானாலும் உறுதியுடன் இருந்து உன் கற்பை காத்துக்கொள் என்பதன் பொருள். அருந்ததி காண கிடைப்பதற்குரிய அருமையான நட்சத்திரம், கற்புடைய பெண் அருந்ததை போல் போற்றப்படுவாள் என்பது இதன் உட்பொருளாகும். அடுத்தது சங்கு மோதிரம் எடுத்தது ரகசியம், அதாவது மோதிரத்தை நம்ம திருமணம் செய்கிற சடங்குகளை பார்த்துருப்போம், ஒரு மோதிரத்தை உள்ள போட்டு எடுக்கிறதுக்காக சொல்லுவாங்க. அது மாதிரி இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மணவரை முன் உள்ள நீர் நிறைந்த மண்பானையில் சங்கு மோதிரமும் சங்கும் மோதிரமும் இட்டு மணமக்களை எடுக்க சொல்வார்கள் பெரியவர்கள். அப்பொழுது மணமகன் பொன்னால் ஆன மோதிரத்தையும் மணமகள் பொன் சங்கையும் எடுக்க வேண்டும். இல்வாழ்வுக்கு இன்றியமையாத பொண்ணை மணமகன் தேடுதல் வேண்டும். மக்களை பாலூட்டி வளர்க்கும் பாங்கினை மணமகள் மேற்கொள்ளுதல் வேண்டும் என்பது இதன் உட்பொருளாகும். நீர் நிறைந்த மட்பானை நீரால் சூழப்பட்ட இப்பூ உலகை குறிப்பதாகும் அந்த இடத்துலங்க. அது மட்டும் இல்லாத வெற்றிலை பாக்கு மாற்றுறது, அது எதுக்கு மாற்றுறாங்க, அதாவதுன்னா அதாவது நிச்சயம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை இதை சொல்கிறாங்க இவங்க. மணமகனின் தந்தையும் மணமகளின் தந்தையும் கிழக்கு மேற்காக அமர்ந்து வெற்றிலை பாக்கு வைத்து மூன்று தலைமுறையினை சொல்லி இன்னார் மகளை இன்னார் மகனுக்கு கொடுக்கின்றோம் என இரு வீட்டாரும் கூறி ஏழு பாக்கு ஏழு வெற்றிலையும் வைத்து மாற்றுதல். ஏழு வகை பிறப்பிலும் என்று சொன்ன சொல் தவறுவதில்லை அப்படிங்கிறது பலர் பேருக்கு முன்னாடி உறுதியளிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உறவின் முறை விளக்குங்க, கணவன் கொள்ளுநன், அதாவது கணவன் அவருடைய தம்பி அல்லது அண்ணோ அவங்கள பற்றி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கண் அவன், அதாவது பொண்ணுக்கு கண் போன்றவன் என்பதாகும். தம்மை நம்மை நல்வழி நடத்தி செல்லும் கண்ணை போல் பெண்ணை நல்வழித்து செல்லும் கட்டுப்பாடு உடையவன்
கணவன் என்பதாகும். கொழுந்தன் அப்படிங்கிறது பெண்ணுக்கு கொழு கொம்பு போன்றவன் என்பதாகும். கொடி படர்ந்து உயர்வதற்கு கொழு கொம்பு எப்படி இன்றியமையாததோ அதேபோல் பெண்ணுக்கு பாதுகாப்புரிய ஆண்மகன் என்பது தான் இதற்கு அர்த்தம். அது மட்டும் இல்லைங்க, மனைவிங்கிற ஒரு அர்த்தம் என்னன்னா மனைவி, துணைவி, இல்லாள், இந்த எல்லா சொல்லுமே இல்லறி காப்பவள் என்பதை தான் குறிப்பிடுங்க. மனைவிக்கு உரியவள் மனைவி என்பதே உருவாகும். அன்பும் மடைப்பான், அதாவது இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா, திருக்குறள் திருவள்ளுவர் பெருமையாக அதை சொல்லியிருக்கிறாரு, அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிக்கிறாருங்க. ஓகே, இதுவரை நான் இந்த திருமணத்தோட விளக்கத்தை நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிக்கிறேன். திருமணம் எப்படி நடத்துகிறாங்க, திருமணம் என்னென்ன சடங்குகள்லாம் பார்க்குறாங்க, திருமணம் என்ற சொல்லோட விளக்கம் என்னன்னு ஆரம்பித்து அதோடய திருமண சடங்குகள் வரல எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள், அதோட நம்ம தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.